Good afternoon to all the students, scholars. You have been waiting till from the morning. Now we are going to start the afternoon session. And we have one of the most eminent professors in Jyotisha, Professor T.P. Radhakrishnan Nambudiri. Please give him a big hand. He has been with the Sanskrit College for the past 3 decades and he is a professor of Jyotisha. Presently he is the principal of the Madras Sanskrit College. He has trained hundreds of students in Jyotisha and is also a scholar in Indian logic, we call Nyaya Shastra. He has participated in many seminars, what we call the Vakyartha Sadas, Vidvat Parishad, and he knows many languages. And I don't know, those of you follow the TV in the Jyotisha or the astrology, he is a prominent person in Amrita TV. In Tamil it was coming, now in Malayalam also. And he is an expert in also the Prashna Jyotisha. I think he is going to give all of you a practical knowledge on many of these subjects. And we are organizing this workshop jointly with the Madras Sanskrit College. And when we went and approached him, he was so enthusiastic. Immediately he said, we would be participating, and he also came forward to give lectures. And he said he would talk on Surya Siddhanta. It's an astronomical text. And I don't know, like many of you, about the contents of the text. And also he will be dealing with many subjects which we were not able to understand in the morning. And he will be talking to us for our benefit in Tamil. And after his talk is over, you can ask him all the questions, whether it is on Kuttaka or astronomy, because he is going to conduct classes on all 4 days. And he is going to talk about many things, including the planetary movements and what not. So we are thankful to Professor T.P. Radhakrishnan Nambudiri for accepting and for cooperating with us to organize this workshop. And before he starts his lecture, now I request Professor M.S. Sriram to come and honor Professor Radhakrishnan Nambudiri on behalf of our research institute. Ivar kitta neenga nariya question kelunga. என்ன சில பேர்லாம் சொல்ல மாட்டேன், பெரிய பெரிய விஐபியெல்லாம் அவரோட கன்சல்ட்ஸ், அதனால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்தெந்த விஐபிஸ் எல்லாம் கன்சல்டேஷன் வரான்னு அவர் சொல்ல மாட்டார். அன்னைக்கு இருக்க உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பாரதத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கணக்கு என்றது உலகமே அது அப்படியே இன்னைக்கும் அது வந்து ஏன்னா லேட்டஸ்டாக நமக்கு ராமானுஜம் அந்த மாதிரி பல பேர்கள் தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடியே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கோளங்கள் அது எப்படியெல்லாம் சுத்துறது, அது எப்படியெல்லாம் திருராத்திரங்கள் ஆறுது, அதனுடைய கணக்குகள் என்ன, எப்படி கிரகணம் வருது, முதலான கணக்குகள்லாம் கரெக்டாக வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெலிஸ்கோப் கூட இல்லாமல் அவர் இந்த பூமியில் இருந்துட்டு அவர் வந்து அது கணக்கு போட்டு செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அது ஒரு ஒரு ஹையர் லெவல் வேதம், இந்த மாதிரி கணித சாஸ்திரம் அந்த ஒரு ட்ரெடிஷன் நம்ம வந்து சாதாரணமாக இப்போது இந்த ஊரில் நாடார்னு ஒரு குரூப் இருக்குது, நாடா கணக்கு கடையில் இருக்கேன், நார்த் இந்தியாவில் சேர்த்து குரூப் அங்கே நிறைய பொருள் வச்சுருப்பார், சோப்பு அரி புளி இதெல்லாம் நிறைய வச்சுருப்பார், ஒரு ஃபோனை வந்து பேசிட்டு இருப்பார், பாட்டி அது பேசிட்டு இருப்பார், அந்த பையன் சொல்லுவார் கால் கிலோ புளி அரை கிலோ அது இதில் வச்சு எழுதுவார், ரெண்டு கோடு போடுவார், 20 கிலோ 50 பைசா 60 ரூபாய் கரெக்டாக போடுவார், கிச்சது ரெண்டாவது பார்க்காம எடுத்து போடுவார், அந்த அளவுக்கு நம்மளுடைய லோவர் லெவல், அந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ன்றது இந்தியாவில் அது இன் ஸ்டில் லிவிங், அதுதான் நம்மளோட கணக்கினுடைய ஒரு மகாத்மா. அது வந்து இந்த இப்போதான் இந்த ரூபா பைசா 100 என்ற கணக்கில் சதமானத்துக்கு வந்து, இந்த சதமானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூபா அணா பை 3 ஸ்தானங்கள், அதிலெல்லாம் இந்த அணாவே வந்து என்ன மாத்திரம் பைசாவை அணாவாக மாற்றி அணாவே ரூபாயாக மாற்றி அப்படியெல்லாம் தான் இருக்குது, அது இன்னும் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிற இதில் இதெல்லாம் வந்து சாதாரண விவகாரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கரணங்கள்னு பேர், இந்த கரணங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணணும்ன்றதுக்கு சித்தாந்தம்னு பேர், இதனுடைய மூலம் வந்து சித்தாந்தம், இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்துறது கரணம்னு பேர், நம்ம நாடாக்கடையிலே நாமெல்லாம் பண்ணுறது கரணம், இந்த கரணத்திலேயே தெரியும் இவன் எப்படி வந்து இவன் டெவலப் ஆகுவானா இல்லையா என்றது. சாதாரணமாக ஒரு கணக்கு இப்போ சாதாரணமாக வந்து பையன் என்ன பண்ணுவான், 1, 2, 2, 2, 4 தெரியாது, அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு இந்த மேலே பேசிக் மேட்டர், இந்த வேர்ல்டே நிற்கிறது அவங்க மேத்தமேட்டிக்ஸ்
வந்து ஒழுங்காரிங்க வேணும் அதுபடி தப்பே பண்ணும் அது இது வந்து இந்த சித்தாந்தங்கள்லாம் அன்னைக்கு இருந்ததெல்லாம் வந்து இந்த ஸ்பியர் தியரி கோள சித்தாந்தங்கள் ஆகாசத்தால் பண்ணக்கூடிய கோளங்கள் அதனுடைய உருவங்கள் கோவை உருவத்திலேயோ விக்கிரக உருவத்திலேயோ இதெல்லாம் வந்து இங்கே ஸ்தாபனம் பண்ணும் ஒன்று ஸ்தூலமாக இருக்கும் அது வந்து சூட்சமாக இருக்கும் அதனுடைய ஸ்தூல உருவங்கள் இங்கே வந்து நீங்கள் ஸ்தாபனம் பண்ணணும் அதுக்காக தான் இந்த சித்தாந்தங்கள்லாம் நிர்ணயம் பண்ணிடுறாங்க இதில் சித்தாந்தங்களில் பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஏன்னா இது ஒன்றுலேருந்து பத்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது சங்கிகள் அதெல்லாம் வந்து மாறா அது சாட்சை இல்லை அதில் வந்து ஸ்தானங்கள் அதெல்லாம் மாறவே மாறா அதில் ஒரு சர்டன் டைம் வரைக்கும் இதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது இல்லை இதுக்கே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி செலுத்து வருது ஏன்னா இப்போ இந்த சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாறிப்போச்சு பழைய கால சிமெண்ட் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கிறது மாற்றங்கள் இருக்கு கம்பியினுடைய டெம்பர் எல்லாம் மாறுறது காங்கிரீட் பண்ற கம்பி அதெல்லாம் மாறுற மாதிரி என்ன வேணும் மாறுது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்துறாங்க ஒரு காலம் வந்தாச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் பரிஷ்காரங்கள் பண்ணணும் அந்த பரிஷ்காரங்கள் பண்ண கூடிய சித்தாந்தங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும் இந்த மாதிரி அஞ்சு சித்தாந்தங்கள் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸா உபயோகப்படுற அஞ்சு சித்தாந்தங்கள் இதெல்லாம் அதை வச்சு கணக்கு போட நாளை வரல இது
ஏற்கனவே வந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர அமாவாசை ஏப்ரல் 16 ஆம் தேதி இருந்து இன்னும் 800 சப்ரேட்டா ஒரு பே லெவல் வந்து திருப்பி 800 திருப்பி அண்ணாட போகும். இந்த சித்திரை வைகாசிக்கு போகும். அதே மாதிரி வைகாசிக்கு சித்திரை சித்திரை பங்குனி அதே மாதிரி மார்கழிக்கும் இதே கார்த்திகை அதே மாதிரி இந்த மார்கழிக்கு தை இந்த மாதிரி மாசத்துக்கு மாறிடே. அதனால அந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏதோ ஒரு காலத்துல இது உபயோகப்படுத்தி இருந்தது. இந்த மூணு சித்தாந்தங்கள் இந்த வசிட்ட சித்தாந்தம் பௌரச சித்தாந்தம் ரோமச சித்தாந்தம் இதுல இந்த பிரம்ம சித்தாந்தம் என்று ஓரளவுக்கு இதனால சில மாற்றங்கள் வரவழைத்தால் சம் டிகிரிஸ் ஆர் சம் நம்பர்ஸ் அதில் ஆட் பண்ணாரோ இல்லைனா குறைச்சால் என்னாவது இந்த பிரம்ம சித்தாந்தம் ஓரளவுக்கு சரியாகும். சூரிய சித்தாந்தம் கிட்டத்தட்ட பெரிய 1947 ஆகஸ்ட் 15 கரண தினம் 1940 அதுலேருந்தான் இந்த கிரகணிதம் பஞ்சாங்கமும் டாக்டர் பஞ்சாங்கமும் வந்துட்டாச்சு ரெண்டாக பிரிஞ்சது. அது வரைக்கும் ஒரே பஞ்சாங்கம் தான். அதனால் 47 அப்புறம் என்னது கிரகணித பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் அதுதான் வச்சுருக்கும். அது கரெக்டாக கண்ணு கரெக்டாக அதே மாதிரி 47 முன்னாடி இதே சூரிய சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கக்கூடிய கரணத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அதுதான் வாக்கியிலிருந்து ஒரு பக்கத்தில் இருக்குது. அது சிறதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு இது வச்சுருக்காரு. ஆனால் கரெக்டாக இது கிரகணிதெல்லாம் கரெக்டாக சந்தேகம் அந்த திரிகணிதம் சூரிய சித்தாந்தத்தில் வேண்டிய மாடிஃபிகேஷன்ஸ் நாமளே வரவழைச்சு ஏன்னா அது மாடிஃபை பண்ண வேண்டிய வந்துடும். அதனால தான் நாம் என்ன செஞ்சோம் திரிகணிதம் என்ற பேரில் இப்போ கண்ணுக்கு சரியான கிரகணம் அதான கணக்கு நம்ம போயிருந்து கணக்கு போட முடியாது. இங்கே இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டால் கிரகணம் கரெக்டாக வரும். எக்லிப்ஸ் கரெக்டாக வந்தால் நீங்கள் படையிருக்கக்கூடிய சூரியன் முதலான கிரகங்கள் கணிதங்கள்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேண்டாம் வந்தது எக்லிப்ஸ் கரெக்டாக வந்தது. அந்த எக்லிப்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் கணிதங்களை சரி பண்ணணும். அதுக்கு வேண்டிய பரிஷ்காரங்கள் வச்சு 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்ச நீக்கி நாம் அதெல்லாம் சரி பண்ணி சூரிய சித்தாந்தத்தை பேசாதான் இப்போவும் பல இந்த பஞ்சாங்கங்கள் அதுலாம் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து இந்த அந்த சித்தாந்தங்களில் பிரம்மா புத்தர் ரிலவெண்டாக இருக்கு. அதோட ரிலவெண்டாக இருக்கு எவ்வளவு டிகிரி போகும் இந்த ராசி சக்கரம் இருக்கு. இப்போ
டிகிரி மொத்தமா 30 டிகிரி அதுல என்னது 30 டிகிரி கட்டாங்க அந்த 30 டிகிரி தான் அந்த சூரியன் அங்க இருக்கு வச்சுக்கோங்களே சன் அங்க இருக்கு வச்சுக்கோ சன்ல ஆக்சுவலி பூமி தான் போறது நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் சன் கான்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் பூமி தான் பிரதட்சிணம் பண்றோம் அப்ப அதுல என்ன பண்றோம் சூரியன் கதி கிடையாது அதனால பூமி கதியே சூரிய கதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுல அந்த சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒண்ணு காரணம் Yeah, I'm
அப்போ இன்சூரன்ஸோ இது கிடையாது. கிரகணம் விஜயம் அதே மாதிரி கேட கலாசம் கிரக யுத்தங்கள் எல்லாம் கிலோ ஆகும் எல்லாம் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணோம் எல்லாம் இப்போ இடையில கட்டாயம் கொடுத்துருந்து இப்போ என்னாச்சு
kilo, ayat gram, 3 gram, gram kerja mana? Adalah apa yang nak cipta? Ini adalah ini untuk makan. Ini adalah mana yang kita cipta? 3 degree. 3 dimisham, kurban ni ada nilai cipta mana? Tidak. Kalau perlu ni, ada di bawah ada di bawah ni. Nah, ada benda ni, benda ni cipta, upah ini adalah dia ni ya, korang ni. Adalah nama ni, agama nama ni, bahan kita ada strong ada dimisham. Jadi, semua orang mana yang cipta? Ini adalah. Ini adalah nasi. Inda umur tahun degree puni degree sistem ni kerja. Anja bandar ni difference. Anja bandar ni difference puni puni stars. Agak ni nari ni. Ini dot dot mana ni pas. Madalah dot dot mana itu jadul kunci tu nama. Bandar apa kunci? Anja bandar ni puni over bandar ni puni apa lagi? Kandai kah kandai. Over puni apa lagi? Kandai kah kandai kah. Anja kandai kah ni. Ini tu umur nama. Adalah ini adalah nama perakar kantor jantan point itu. Nama perakar time, nama untuk adalah nama perakar kantor. Adalah ini star pula jantan point itu. Adalah nama kita sendiri itu nama dengan nama kita. Adalah ini. Adalah kasih di berani parti yang nama itu. Ini adalah gerangga pora kantor. Buat nama kita ini kerja pora. Nama kita sendiri mah joining with the stars. Saya mana? Yang kedua mana?
நம்ம இந்த காம்பசைட் ப்ராடக்ட்